ஐபிஎல் தொடரில் லக்னோ அணியை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வீழ்த்தியது. மற்றொரு போட்டியில் தில்லி அணி அபார வெற்றி பெற்றது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் நேற்று மாலை நடைபெற்ற 19வது லீக் ஆட்டத்தில் கொல்கத்தா மற்றும் தில்லி அணிகள் மோதின. இதில் டாஸ் வென்ற கொல்கத்தா அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து களம் இறங்கிய தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 215 ரன் குவித்தது. பின்னர் 216 ரன் என்ற வெற்றி இலக்கை நோக்கி விளையாடிய கொல்கத்தா அணி 19.4 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 171 ரன் எடுத்து தோல்வியை தழுவியது. இதன் மூலம் தில்லி அணி 44 ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இதைத் தொடர்ந்து மும்பை வான்கடை மைதானத்தில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் டாஸ் வென்ற லக்னோ அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்புக்கு 165 ரன்களை எடுத்தது. கடைசி வரை ஆட்டம் இழக்காத ஹெட்மயர் 59 ரன்கள் எடுத்தார். இதையடுத்து 166 ரன் என்ற இலக்குடன் களமிறங்கிய லக்னோ அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 162 ரன்களையே எடுத்தது. இதன் மூலம் 3 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணி வெற்றி பெற்றது. இந்நிலையில் நவி மும்பையில் இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் மற்றும் குஜராத் அணிகள் மோதுகின்றன.